எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான லஞ்ச் காம்போ ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். நல்ல அருமையான தக்காளி ரசம், அது கூட கார சாரமான பாவக்காய் வறுவல். ஸோ வாங்க, இதை ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் ரசப்பொடி செய்ய போகிறேன். இதுக்கு சில பொருட்களை வறுத்து அரைக்க போகிறேன். அகல பேனில் அரை டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, அஞ்சாறு வெந்தயம், ஒரு டீஸ்பூன் முழு தனியா, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் முழு மிளகு, ரெண்டு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ரெண்டு பல்லு பூண்டு, ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டுங்க. இதில் எண்ணெய் சேர்க்க தேவையில்லை, இது ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். லேசாக வாசனை வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறவிடுங்க. இதை மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சம் குறக்குறப்பாக அரைங்க. ரசம் வைக்க நான் அஞ்சு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்து வைங்க. கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி, அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், ரெண்டு காஞ்ச மிளகாய், தட்டின பூண்டு ரெண்டு பல்லு, ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கிண்டுங்க. கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் நறுக்கின தக்காளி சேர்க்கலாம். ரசத்துக்கு தக்காளியை ரொம்ப பொடியாக நறுக்க தேவையில்லை, இந்த சைஸில் கட் பண்ணால் போதும். இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு, உங்ககிட்ட கல்லுப்பு இல்லைன்னா நீங்கள் சமையல் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் மசிஞ்சிருக்கு, இதில் அரைக்க புளிக்கரைசல் ஊற்றி கிண்டுங்க. கடாயை மூடி அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் அரைச்ச ரசப்பொடி சேர்த்து கிண்டுங்க. அடுத்து 2.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. ரசம் வாசனை அருமையாக இருக்குங்க. கடைசியாக இதில் நறுக்கின கொத்தமல்லி இலை தூவி ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நான் நெய் ஃப்ளேவருக்காக சேர்க்குறேன். இதை 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க. தக்காளி ரசம் இப்போ ரெடி, சூடாக பரிமாறுங்க. இந்த ஃப்ரை செய்ய நான் 300 கிராம் பெரிய சைஸ் பாவக்காய் எடுத்திருக்கேன். இதை ஸ்லைசஸாக கட் பண்ணுங்க. நான் விதைகளோட தாங்க நறுக்கியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் விதைகளை எடுத்துடலாம். அகல பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி சில பொருட்களை போட்டு தாளிக்க போகிறேன். அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுங்க. கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க.
அடுத்து இதில் நறுக்கின பாவக்காய் துண்டுகளை போட்டு வதக்குங்க. பாவக்காயை வதக்க கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் தேவைப்படும், அதனால தான் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிருக்கேன். பாவக்காய் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும். நான் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு தாங்க ஃப்ரை பண்ணுறேன். அப்பப்போ கிண்டி விடுங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் வேகும். பாவக்காய் பாதி வந்துருச்சு, இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு கிண்டுங்க. இப்போ பாவக்காய் லைட் ப்ரௌன் கலரில் இருக்குது, இதில் மசாலா தூள் சேர்க்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு மசாலா தூள் போடுங்க, இல்லைனா சூட்டில் மசாலா கரையிடும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல டார்க் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. இதோட ஃப்ளேவரை அதிகப்படுத்த சில பொருட்களை பொடி பண்ணி சேர்க்க போகிறேன். மிக்சர் ஜாரில் 1 டேபிள்ஸ்பூன் உடச்ச கடலை, 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 பெரிய பூண்டு பல், 1/2 டீஸ்பூன் சீரகம், 3 காஞ்ச மிளகாய் போட்டு பவுடராக அரைங்க. இப்போ பாருங்கள், பாவக்காய் நல்ல ரிச்சாக ப்ரௌன் கலரில் இருக்குது. இதில் அரைச்ச மசாலா தூள் போட்டு 1 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணுங்க. இது பாவக்காய் ஃப்ரைக்கு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். போட்ட மசாலா தூள் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பாவக்காய் ஃப்ரை இப்போ ரெடி. ரெண்டு சிம்பிள் ரெசிபீஸ் பார்த்தீங்க. ஸோ ஏதாவது நல்ல லைட் லன்ச் சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வீட்டில் கொடுக்கலாம். அதே மாதிரி பாவக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.